மார்ந்த அருள் தந்தை அவர்களே, இதுபார்த்து துறவிகளே, அன்பு இறை மக்களே, நம் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நமது நல்ல மீட்பன் மார பிரேம் ஆண்டவியினுடைய நினைவு திருநாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஆயர்கள் நம்மோடு இருந்து என்றும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவர்கள். ஆயர் அவர்களுடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்யும்போது அவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் எல்லாம் இன்றைய மனித சமூகத்திற்கு பெரிய உந்து சக்தியாகவும் ஆறுதலாகவும் இருக்கின்றது. இன்றைய உலகம் மாபெரும் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு செய்வதறியாது பெரிய வளர்ந்த நாடுகளும் வளர்கின்ற நாடுகளும் வழி தெரியாமல் திணறி நிற்கின்ற இத்தருணத்தில் ஆயருடைய நினைவு வருகின்றது. இரண்டாவது, இந்த பாடுகளின் பாரத்தில் நமது ஆயர் அவர்களுடைய நினைவு வருகின்றது. இந்த இரண்டு சூழலிலும் ஆயர் அவர்களுடைய எண்ணங்கள் இரண்டு பெரிய சிந்தனைகளை, அதாவது நம்மை திடப்படுத்துகின்ற, வலுப்படுத்துகின்ற, நமக்கு அறிவுரை பகிர்கின்ற இரண்டு செய்திகளை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். நம்முடைய ஆயர் அவர்கள் தன்னுடைய திருப்பணி காலத்தில் ஏழை எளிய மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி அதிக அக்கறை கொண்டவர்கள். தன்னுடைய எல்லா குருத்துவ திருப்பணியும் ஆயர் திருப்பணிக்கு மத்தியிலும் பிறருடைய உடல் நலனை, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், தாய்மார்களுடைய ஆரோக்கியம், எல்லாருடைய அடிப்படை ஆரோக்கியம் மிகவும் அவசியம் என்பதை ஒரு அடிப்படை காரியமாக எடுத்துக்கொண்டு பணி செய்தவர்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆயர் அவர்கள் இந்த நோய்க்கு சிகிச்சை செய்வதை விட நோய்க்கு நோய் வராமல் தடுப்பதுதான் சிறந்தது என்ற கருத்தை மனதில் கொண்டு பெரிய மருத்துவமனைகள் கட்டி அல்லது மருத்துவ கல்லூரி அமைத்து செயல்படுவதை விட மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கின்ற முயற்சிகளில்தான் அதிகம் ஈடுபட்டிருந்தார். தொழுநோயை இல்லாமல் செய்வது, பெண்களுக்கு நல்ல உடல்நலம், அப்போதுதான் நல்ல உடல்நலம் உள்ள பிள்ளைகள் கிடைப்பார்கள். எனவே பெண்களுக்கு நல்ல உடல்நலம், தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க சுத்தம் பேணுதல் போன்ற நல்ல காரியங்களை ஆயர் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி வந்தார். தன்னுடைய ஆயர் திருப்பணியோடு மிகவும் நெருங்கி போகாத காரியமாக இருந்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவை இது, மக்களுடைய அடிப்படை காரியம், அது அவருடைய ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு பகுதியே என்று கருதி அதை மிகவும் சிறப்பாக செய்தார். அவருடைய கனவு திட்டமாகிய ஹோம் ஹெல்த் ஃபார் 1 மில்லியன் என்பது இந்த நோய் தடுப்பை மையப்படுத்தி அமைந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த ஹெல்த் ஃபார் 1 மில்லியன் என்ற அமைப்பு தான் இன்றும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சுகாதார துறையாக இருந்து செயல்படுகிறது. இந்த உலகம் ஒரு தொற்று நோயினால் கவலை கொண்டிருக்கும் இத்தருணத்தில் ஆயர் அவர்களுடைய நினைவு நாம் கொண்டாடும் போது ஆயர் அவர்களுடைய அந்த நோய் தடுப்பு முறைகளை, அறிவுரைகளை மனதில் கொண்டு இந்த நோய் வராமல் இருக்கவும் நம்முடைய சமூகத்தில் மக்கள் நலனோடு, உடல் நலத்தோடும் உள நலத்தோடும் வாழ்வதற்கு இயலட்டும் என்று ஜெபிப்போம். ஆயர்களுடைய பரிந்துரை நமக்கு துணையாக இருக்கட்டும். இரண்டாவது, இந்த பாடுகளின் வாரத்தில் ஆயர் அவர்களுடைய நினைவு வருகின்றது. ஆயர் அவர்களுடைய விருது வாக்கு உமது விருப்பம் எனது ஆனந்தம் என்பதுதான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் ஆழ்நிறை கதறல் ஜெபத்தை ஏறெடுத்த போது அவர் பயன்படுத்திய வார்த்தை இதுதான். அந்த ஜெபத்தினுடைய மையம் இதுவாகவே இருந்தது. தந்தையே, கூடுமானால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகன்று போக கடவுது, எனினும் என் விருப்பமல்ல உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று ஆண்டவர் இயேசு ஜெபித்தது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, ஆயர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குருவாக திருப்பணி செய்து கொண்டிருக்கும் போதும் சரி, ஆயராக மேய்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் சரி, ஏராளமான இடையூறுகளையும் இன்னல்களையும்
ஏழை எளிய மக்களுடைய நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்தபோது அதற்கு பல்வேறு சூழல்கள் இக்கட்டான சூழல்களையும் சந்திக்க வேண்டி வந்தது. அந்த நேரங்களிலெல்லாம் அவர் ஆறுதல் அடைந்தது இந்த வார்த்தையில் தான், ஆண்டவரே உமது திருவுளத்தையே எனது ஆனந்தமாக எனது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லோரும் விரும்புவது மகிழ்ச்சியை தான். மனிதர்கள் எங்கே தங்களுக்கு உடல்நலம் கிடைக்குமோ, எங்கே தங்களுக்கு செல்வம் கிடைக்குமோ, எங்கே திருப்தி கிடைக்குமோ அங்கே ஓடுவது இயல்பு. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களும் அப்படித்தான் இருந்தார். எனவே தான் புதுமைகளை தேடி ஓடினார்கள் மக்கள், அற்புதங்களை காண்பதற்கு ஓடி சென்றார்கள். அதுபோலவே இந்திய சமூகமும் எங்கு நலன் கிடைக்குமோ, எங்கு உடல்நலம் கிடைக்குமோ, மனநலம் கிடைக்குமோ அங்கே மக்கள் ஓடி போடுகின்றார்கள். நமது ஆயர் அவர்கள் தன்னுடைய எல்லா இக்கட்டான சூழல்களிலும் ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அதில் ஆனந்தம் கண்டவர். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை குறிப்பாக இன்றைய ஒரு வித்தியாசமான மாறுபட்ட சூழலிலே நம்முடைய வாழ்வே ஒரு சிலுவை பாதையாக மாறியிருக்கின்றது. மட்டுமல்ல, நாம் இந்த வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், முடங்கி கிடக்கின்றோம். குடும்பமாக அல்லது இரு நபராக அல்லது ஒரு தனி நபராக நாம் இன்று முடங்கி கிடக்கின்றோம். பிறர் நலன் கருதியும் நம்முடைய நலனை கருதியும் நாம் இவ்வாறு முடங்கி கிடக்கின்றோம். இந்த தருணத்தில், இந்த தனிமைப்படுத்துதலில் நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, எப்படி ஆனந்தம் காண முடியும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தனிமைப்படுத்துதலில் தந்தை கடவுளோடு நெருங்கி இருந்து ஆறுதல் கண்டது போல, இயேசு எத்சேமனி தோட்டத்தில் இரண்டு காரியங்களை ஆபா அப்பா என்று சொல்லி தந்தையோடு தன்னுடைய உள்ள உறவை உறுதிப்படுத்தி கொண்டார். இரண்டாவது சீடர்களிடத்திலே சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். இந்த இரண்டுக்கு இடையில் தான் தன்னுடைய வேதனையை அவர் அனுபவித்துக் கொண்டார் எத்சேமனி தோட்டத்தில். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாடுகளின் பாரத்திலே நாமும் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து இயேசுவோடு நெருங்கி இருப்போம். இயேசு ஆபா என்று அழைத்தது போல நாமும் அப்பா தந்தையே என்று சொல்லி கூவி அழைத்து இயேசுவோடு நெருங்கி இருப்போம். ஆயர் அவர்கள் நமக்கு வழிகாட்டியது போல, வாழ்ந்து காட்டியது போல, ஆண்டவரே உமது திருவுளம் எதுவானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் ஆனந்தம் காண்கிறேன் என்ற ஒரு மனநிலையை நாமும் பெறுவோமாக. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வருவதுதான் ஆயர் அவர்களுக்கு அளிக்கின்ற சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்பதை மனதில் கொள்வோம். அன்புக்குரிய இறை மக்களே, உங்களை இந்த ஊடகம் வாயிலாக உங்களை உங்களுடைய குடும்பங்களில் சந்திக்கிறேன். நம்முடைய ஆயர் அவர்களால் குறிப்பிட்டது போல உங்களுடைய இல்லங்களிலே ஆயருடைய படத்தை எடுத்து வைத்து மலர் போட்டு அல்லது மலர் வைத்து நீங்கள் நான் இறை மக்கள் ஆகிடவே என்ற பாடலை பாடி ஜெபியுங்கள். ஆயருடைய பரிந்துரையும் அவருடைய எல்லா ஆசையும் நமக்கு உண்டு. இப்போது அவருடைய கல்லறையில் பூவ மன்றாட்டு நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்திலே பங்கு சேருங்கள். உங்கள் அனைவரையும் என்னுடைய மனதில் ஏற்றி குருக்கள், துறவிகள், இறை மக்கள் சமூகத்தை, ஆயரோடு நெருங்கி தொடர்பு கொண்டிருந்த மக்கள், ஆயருடைய எல்லா உறவினர்கள், பெற்றோர்கள், அவருடைய சகோதரர் அனைவரையும் இத்தருணத்தில் நினைவு கூர்ந்து இந்த தூவ மன்றாட்டை ஏறெடுக்கின்ற இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.